நானும் அப்பாவும் ஊர்லேருந்து திரும்பி வரப்ப எல்லாருமே நீ தப்பு பண்ணிட்டு தான் எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும். அதுவும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீ அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன் பொண்ணி. சி, எனக்கு வெறுப்பு இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆகி போயிடுச்சு. நீயும் நானும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ற நிலைமையில் இல்லைனாலும் அதுக்கு நீ செய்யாத ஒரு தப்புக்கு உன் மேலே அபாண்டமாக பழி விழுறப்ப அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது பொண்ணி. அதான் அந்த காசியை பிடிச்சு உண்மையை அவமாயாலே சொல்ல வச்சேன். இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொண்ணி. யாரெல்லாம் அன்னைக்கு நீ தப்பு பண்ணியிருப்பேன் நம்புனாங்களோ அவங்க எல்லாருக்குமே உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால நீ தைரியமா வீட்டுக்கு வரலாம் பொண்ணி. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்துல உனக்கு துணையா நான் இருக்கேன். Baby, baby.